உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று கூறினார் வள்ளுவர் ஆண்டாண்டு காலமாக நமக்கு சோறு போட்டவன் இன்று எலிக்கறி தின்கிறான் நாட்டிற்கே சோறு போடும் அவன் வயலில் வேலை செய்ய என்றுமே கணக்கு பார்த்ததில்லை அவன் கணக்கு பார்த்தால் நாட்டில் யாருக்கும் உண்ண உணவில்லை வெயில் மழை என்று பாராமல் வயலில் பாடுபடும் அவன் பிரியாணி பீட்சா பர்கரை உண்ண என்றுமே ஆசைப்பட்டதில்லை நீரும் புல்வெளிகளும் செலுத்திருந்த இடத்தில் இன்று கம்பியும் கான்கிரீட்டும் வளர்ந்து நிற்கின்றன அன்று நாட்டிற்கே சோறுபட்ட அவன் இன்று தன் குடும்பத்திற்கு உண்ண உணவில்லை என்று தற்கொலை செய்கிறான் நாட்டில் இருந்த நீரை எல்லாம் குளிர்பான நிறுவனத்துக்கு எழுதி கொடுத்துவிட்டு இன்று விவசாயத்திற்கு தண்ணீரின்றி கையேந்தி நிற்கிறோம் பல்லாயிரம் கோடி கடன் வாங்கிய மதுபான நிறுவனத்தின் கடனை ரத்து செய்யும் இந்திய அரசு விவசாய கடனை ரத்து செய்ய தயங்குகிறது கடந்த மூன்று ஆண்டுகளில் மூன்றாயிரத்திற்கும் மேல் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் விதைகள் கீழ்நோக்கி நோக்கி எறியப்பட்டால்தான் விருட்சங்கள் மேல்நோக்கி வளரும் விதையென விழுந்தோம் இனி விருட்சமாய் எழுவோம் இந்தியா ஒரு விவசாய நாடு விவசாயிகளுக்கு கை உழவு என்பது வெறும் தொழில் மட்டுமல்ல அது உயிரின் ஆதாரம்